ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் தான் நிதின் ஃப்ரம் யூனிக் எம்எஸ் தமிழ். இந்த ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபால் கைஸில் நம்ம எப்படி ஒரு மேப் வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை எப்படி நம்ம பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வந்தவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது, விதவிதமான கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிம்பிள்குள்ளே போய்க்கணும். உள்ளே போயிட்டோம்னா க்ரியேட்டிவ் மோட் அப்படின்னு வந்துடும். க்ரியேட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோர்ட் நைட்டு, அதுக்கு இந்த மைண்ட் கிராஃப்ட், இந்த ஃபோர்ட் நைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோர்ட் நைட்லேயும் இப்படி தான் க்ரியேட்டிவ் மோட்னு இருக்கும். நம்ம மேப்ஸ் க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி விடுவாங்க, நம்ம விளாடுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் நியூ அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இல்லை, ரேஸ் மோட், நார்மல் ஃபால் கேஸ் கிளாசிக் ரேஸ் மோடு தான் இருக்குது. மிச்சரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால் கேஸ்லேயே ஒரு பாமை வச்சு வீசுறது, ஃபைட்டிங்கு, ஃபுட்பாலு, அந்த மாதிரி நிறைய மோடு இருக்கும். அதெல்லாம் இன்னும் வரல, கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ரேஸ் மட்டும் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரேஸை கொடுத்துடலாம், இதான் ஸ்டெப் டூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டிஜிட்டல்னு இருக்கும். ஒரிஜினல்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக், அந்த ஃபால் கேஸில் எப்படி இருக்குமோ அது. ஸோ நம்ம ஒரிஜினலே கொடுத்து உள்ளே போயிடலாம். ஸோ வந்து மெயின் ஸ்டெப் உள்ள லோடிங் ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்டெப் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெல்கம் அப்படின்னு காட்டும். இது ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் லைன் இருக்கும், அப்புறம் ஆப்ஸ்டக்கெல்லாம் தாண்டி வந்து ஃபினிஷ் லைன். இதான் வந்து இந்த நார்மல் கிளாசிக்கான மேப்பு. ஸோ அதான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்து நம்ம வரப்போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங், இந்த லாபி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதான் இது. ஸோ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம வந்து அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன வைக்கலாம், இங்கே வந்து ஃபினிஷிங் லைன் இங்கே இருக்குது. நம்ம வந்து நார்மல் ஒரு பிளாக் ஒன்று வைப்போம் அங்கே, ஓகேவா? இங்கே ஒரு பிளாக் ஒன்று வச்சுட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரலாம். நடுவில் ஆப்ஸ்டக்கெல்லாம் வைக்கலாம். இந்த மேப் அது மட்டும் இல்லாமல் நம்ம பப்ளிஷ் கூட பண்ணலாம் சும்மா. சரி, என்டர் கொடுத்துட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும், ஒரு இது எக்ஸ்ட்ரா போயிடுச்சா? சரி, இங்கே ஒரு வச்சிடலாம், இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாயிண்ட்டு மாதிரி ஒன்று வச்சிடலாம், செக் பாயிண்ட்டு. ஸோ இது இங்கே நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன் நம்மளோட மேப்பில். அடுத்து தான் வருது ட்விஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் சுற்றுறது இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு விட்றலாம் கரெக்டாக. நம்ம ஸ்டார்டிங் இந்த இதிலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சுற்றுறது ஒன்று வச்சுட்டு இந்த திரும்ப இங்கே ஒன்று வச்சிடலாம். அப்புறம் திரும்ப ஒரு சுற்றுறது ஒன்று வச்சுட்டு ஒரு சுற்றுறது வச்சுருவோம். இதான் வந்து லெவல் டூ. இது கொஞ்சம் நார்மலாக ஒரு ஈஸியானது தான். அடுத்து இன்னொரு செக் பாயிண்ட்டை வச்சு விட்றலாம். ஸோ இங்கே இந்த ஒரு லெவலை தாண்டி வந்துட்டிங்கன்னா செக் பாயிண்ட் ரீச்ட். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன்னு ஈஸியானது, இங்கே வந்து லெவல் டூ. அப்படியே நம்ம போக போக கொஞ்சம் டக்கு டக்கு டக்குனு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ சும்மா ஒரு மேப் நம்ம க்ரியேட் பண்ணி காட்டுறோம் டியூட்டோரியலுக்கு, வீடியோக்காக பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுட்டு வேறு என்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் வைக்க முடியுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நிறையா எல்லாமே கொடுத்துருப்பான், பிளாக்ஸு, பேரியரு பிளாக்லாம் வச்சுருக்கான். இது வந்து நார்மல் பிளாட்ஃபார்ம்ஸு, அப்புறம் மூவிங் சர்ஃபேஸ்லாம் வச்சுருக்கான், அதான் நம்ம போட்டோம்ல அது. அப்புறம் வந்து ஆப்ஸ்டக்கிள் இதெல்லாம் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் மட்டும் வைப்போம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னு வைங்களேன், ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சுட்டு ஆப்ஸ்டக்கிள் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா. இதெல்லாம் என்னது, ஓ அது வந்து ஏறுறது மாதிரி இருங்க. அப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு க்ரியேட் பண்ணலாம், ஓகேவா? நம்ம சிம்பிளான ஒரு மேப்பே கட்டுவோம் நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, வேணாம், டெலிட் பண்ணிடலாம் இதை. எப்பரா டெலிட் பண்ணுவதா, என்னடா கான்செப்ட்? ஆ ஓகே,
டெலீட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம பறந்து போய் ஒரு செக் பாயிண்ட் பிடிக்கிற மாதிரி ஒரு இது ஐடியா ஒன்று பண்ணலாம். ஸோ மேலே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா டாப் ரைட்டில், அது வந்து பட்ஜெட் மேக்ஸிமம் நமக்கு 1000 points தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே 161 யூஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ண பாயிண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும் அந்த கான்செப்ட். ஸோ இங்கே ஒரு ஜம்பிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சிடலாம். இது மேலே நின்னோம்னா ஜம்ப் பண்ணும். 3-3 மட்டும் வைப்போம் ஓகேவா, பார்க்கலாம் அந்த மேப் கடைசியில் ஒரு சக்ஸஸா இல்லை ஃபெயிலியரா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இதை வச்சிடலாம். ஓகே, ஸோ இதான் வந்து தேர்ட் லெவலு. தேர்ட் லெவல் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது, பார்க்கலாம் இது நம்மளால் முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ வந்து ஃபைனல் லெவல் ஒன்று நம்ம வச்சு விட்டு இந்த ஒரு டியூட்டோரியலை நம்ம முடித்து கொள்ளலாம். சின்ன ஒரு டியூட்டோரியல் தான், ரொம்ப டைமில் எடுக்கல. ஸோ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்படியே இங்கே ஒன்று வச்சு இந்த வாட்டி நம்ம ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் வைப்போம் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ வந்து ஆப்ஸ்டிக்கல்ஸ் கூட போயிடலாம். ஆப்ஸ்டிக்கல் ஓகேவா, இங்கே நிறையா இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன வைக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது, பட் வாங்க பார்த்துக்கலாம். மேலே போடா, இப்படி மேலே. ஓகே, ஆ ஸோ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா, ரொட்டேட். இவங்க இதில் பண்ணியிருக்க தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம மவுஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும் எனக்கு கேட்டிங்கன்னா. தப்பு பண்ணிட்டானுங்க. ஸோ வந்து இது நம்ம எனக்கு தெரிஞ்சு வைக்க தேவையில்ல, நம்மளுக்கு வேணால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். 15 கொடுத்துட்டு இங்கே வச்சிடலாம். ஒரு 4x4 மட்டும் வைப்போம். காப்பி இல்லை. ஸோ இந்த பஞ்சிங் பாக்ஸ் வந்து ஒரு 4x4 மட்டும் இங்கே வைப்போம். ஒரு சில இது இது வந்து கண்ட்ரோலரில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான், கீபோர்டில் கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 5 வச்சிடலாம் ப்ரோ ஃபுல்லாக. ஓகே, 4 இருக்கட்டும். வச்சுட்டு இங்கே ஒரு அந்த ஃபேன் மாதிரி வச்சிடலாம். நீ இதை தாண்டி தான் போகணும், இல்லைன்னு பார்த்தனா நீ அடி வாங்கிட்டு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு இதை வச்சிடலாம் கேப்லலாம். ஏண்டா ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது, என்னடா கான்செப்ட்டு. ஆ ப்ளேஸ் ஆகுது. ஓகே, ஏய் இது இல்லையா. ஓகே, ஆப்ஷன்ஸ். ஓஹோ, அம்மாக்கெல்லாம் தேவையில்ல. அந்த சைடு இடிக்குதா. ஓகே, ஆ ஓகே, நீ போகணுன்னா அந்த ஃபேனை தாண்டி தான் போகணும், இல்லைன்னா நீ பாக்ஸில் அடி வாங்கிப்போ. இப்படி சைடில் கூட தப்பிச்சு போகலாம், அதை என்ன பண்ணிடலாம், மூடிடலாம் இருங்க. ஓகேவா, மூடிடலாம், யாரும் தப்பிக்கக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல இந்த இடிக்கிற ஆப்ஸ்டக்கெல்லாம் வச்சு விட்றலாம். என்னது, ஓ பலூன் வீசும் போல போகிறீங்களா. சரி ஓகே, இது வைக்க முடியாது, கொஞ்சம் இடம் இது இடம் சிக்கலாக இருக்குது. இந்த இதை இங்கே ஒரு லைன் ஃபுல்லாக வச்சு விட்டு இந்த கேட், இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, இது பாக்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம கரெக்டாக இடிச்சிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு இது. ஓகே ஓகே, அந்த சைட் கிளிச்சாக இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஓகே, நம்மளோட ஃபைனல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து என்னென்ன வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று வைக்கலாம், அதுக்கப்புறம் இது ஒன்று இந்த இடத்துல வச்சு விட்டுலாம். ஃபோர்ட்நைட் மாதிரி தான் ஆக்சுவலி, ஃபோர்ட்நைட்லேயும் இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட்டிவாக மேப்ஸ்லாம் செஞ்சு விட்டு பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான். அடுத்து ஃபைனல் டச்சாக நம்மளோட ஃபினிஷிங், ஒரு செக் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் லைன் வைப்போம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஃபினிஷிங் லைன் வச்சிடலாம், அப்போ தான் சேலஞ்சிங்காக இருக்கும். சரி ஓகே,
ஸோ வந்து ப்ரோஸ் நம்மளோட மேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மேப் யூனிக் கேமர்ஸ் தமிழின் ஒரு ஃபால் கைஸ் மேப். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ட்ரை இதுதான் கிரியேட் பண்ணியிருக்கோம். செக்லிஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் லைனும் இருக்குது, ஃபினிஷ் லைனும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஈஸியான வெறும் பிளெயினான இது, இது லெவல் 2, அதுக்கப்புறம் இது லெவல் 3, கடைசி ஃபைனல் லெவலில் தான் ஒரு இதுவே இருக்குது, நிறையா ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபினிஷ் லைன். ஸோ நம்ம வந்து இந்த மேப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம், ப்ளே கொடுத்து நல்லா போச்சுன்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி விட்றலாம். கோடு நான் உங்களுக்குலாம் காட்டுறேன். ஸோ வந்து பி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருவோம். ஸோ வந்து ஹவு டு டிசைன் ஆர் ஓன் மேப்ஸில் நம்ம மேப்பை கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்டிங் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டுருக்கோம். ஸோ போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ இதை அப்படியே தாண்டி இதில் ஒரு சுற்று சுற்றி அஜ்ஜோ ஏங்க மிஸ் பண்ணிட்டேங்க மிஸ் பண்ணிட்டேங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் போயிடலாம். அப்படியே திரும்ப வந்து ஹை ஆ ஓகே நைஸ் 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 கமான் கமான் எனக்கு எதுவும் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாகவே அதிலே குளிச்சிடலாம், பட் குளிச்சா தான் நம்ம பணத்துக்கு ஒரு யூஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே வந்துட்டேன், எப்படியோ உளுந்துருவேன்னு நினச்சேன், உழுகல. ஹை ஆ ஓகே, நம்மளோட செகண்ட் செக் பாயிண்ட் நம்ம வந்து பிடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்மளால் போக முடியாது ஆக்சுவலி. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஏறி ஐ ஆ வந்துட்டோம் ப்ரோ. ப்ரோ கரெக்டாக இல்லை வந்து நம்ம வந்தோம்னா செக் பாயிண்டில் விழுந்துருவோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்மளோட ஃபைனல் லெவலுக்கு நம்ம போக போகிறோம். இதுவும் ஒரு குட்டி மேப்பு தான், டைம் லிமிட் நான் அப்புறமேட்டு மாற்றி வச்சிடறேன். ஸோ வந்து ஆஹா ஆ இதாங்க கதவு. யாருக்கிட்ட ஓகே நம்மளோட ஃபைனல் ரெண்டு ஆப்ஸ்டிக்கல் கிட்ட வந்துட்டோம். ஆஹா எப்படி ஏறுது, புள்ள மண்டையா ஏறி தொழடா. ஓகே இவனால் ஏற முடியல. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயந்தான் இல்லை ஃபெயிலியர். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம மேப்பை வந்து நம்ம முடிச்சிட்டோம். கடைசியில் அவன் நினச்ச அளவு கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஓகே இதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ். ஸோ நம்ம வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டு, ஸோ இதான் வந்து நம்மளோட கோடு. பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம விளையாண்டுக்கலாம், கஸ்டம் மேப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ வந்து யூஸ் த ஷார் கோட் இன் ப்ரைவேட் லாபி டு ப்ளே யுவர் ரவுண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து இதோட கான்செப்ட், கிரியேட்டிவ் மோட். நம்மளை ஒரு இன்ஜினியராக மாற்றி ஒரு மேப்பை கிரியேட் பண்ண வைப்பாங்க, அதான் ஃபால்கேஸோட புத்தம் புதிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஒரு டியூட்டோரியல் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டு காட்டுங்க. புதுசாக வந்தவங்க சேனல் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா லைவும் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஸோ லைவும் செக் பண்ணி பாருங்கள், பல விதமான கேம்ஸ் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, உதவியாக இருக்கும். லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி விட்ருங்க. ஸோ உங்களை நான் அடுத்த லைவில் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்வதும் நித்தின் ஃப்ரம் யூனிக் கேமர்ஸ் தமிழ். பாய், நன்றி, வணக்கம், ஹாவ் அ கிரேட் டே, பீஸ்.